விஸ்வம்ஸ் வானம் வசப்படும் A positive take on life வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வணக்கம் வானம் வசப்படும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று வெள்ளிக்கிழமை பாசிட்டிவ் திரைப்படங்கள் இன்றைக்கு பாசிட்டிவ் திரைப்படத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய படம் தி ஃபவுண்டர் தி ஃபவுண்டர் கதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஃபுட் செயின் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லைங்களா மெக்டொனல்ட்ஸ் இந்த மெக்டொனல்ட்ஸ் பற்றின ஒரு கதை அந்த மெக்டொனல்ட்ஸ் வந்து 1940 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு இரண்டு சகோதரர்கள் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதை ஆரம்பித்து அதை ஒரு ரொம்ப அதாவது என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட் இன்றைக்கி இருக்கிற ஸ்பீடி டெலிவரி சிஸ்டம் அவங்க அன்றைக்கி கொண்டு வராங்க அந்த காலத்தில் கடகடன்னு வந்தால் 30 செகண்டில் எல்லாமே வந்து ரெடியாகி பேக்டு ஃபுட்டே ரெடி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ணுற ஒரு சிஸ்டத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதை தான் வந்து இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்னு இருக்குது ஸோ அதை அன்றைக்கி அவங்க கண்டுபிடிச்சி அதை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இவர் நம்ம ஹீரோ அவர் தான் ரே கிராக்னு பேர் அந்த ஃப்ரான்ச்சைசி சிஸ்டத்தை ரொம்ப பிரபலப்படுத்தினது அவர் தான் இந்த ரே கிராக் வந்து ஒரு மல்டி மிக்சர்னு ஒரு ப்ராடக்ட் விற்றுட்டுருக்கிறார் ஆக்சுவலாக அவர் வந்து இந்த அந்த ஐஸ்கிரீம்ஸுக்கெல்லாம் விற்கக்கூடிய அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக விற்றுட்டுருக்கிறாரு அந்த விற்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த டயத்தில் வந்து இந்த இவங்க மெக்டொனால்ட்ஸ் அந்த ஹோட்டல்லேருந்து இவருக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிது அது ஒரு மெஷின் விற்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அவங்க ஆஃபீஸுன்னு சொல்கிறாங்க ரே கிராக் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு 6 மிஷின் கேட்டிருக்கிறாங்க மல்டி மிக்சரை அப்படின்ட்டு ஐயோ அது ஏதோ தப்பாக இருக்க போகுது 6 மிஷின் 1 மிஷின் விற்கிறதுக்குள்ளேயே நமக்கு போர்முரன் ஆயிடுது யார் 6 மிஷின்லாம் கேட்பா அப்படிங்கிறாங்க இவர் உடனே அந்த எதுக்கும் சரி கேட்டு பார்ப்போம் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறாரு மெக்டொனல்ட் ஹோட்டலுக்கு அங்கே அவங்க வந்து பேசக்கூட நேரப்பலமாக சாரி அப்படின்னு அந்தளவுக்கு பரபரப்பாக இருக்கிறாங்க ஹோட்டல் ரொம்ப போட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கு உடனே சார் நான் அந்த மல்டி மிக்சர் ஆமாங்க கொண்டு வந்து டெலிவர் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாங்க அவங்க சார் நீங்கள் ஏதோ 6 சொன்னீங்களா அது ஏதோ தப்பு இருக்குது போல இருக்குது ஆமாம் ஆமாம் கரெக்ட் எங்களுக்கு 8 வேணும் அப்படின்றாங்க அவங்க இப்படி தான் அந்த ஆரம்பிக்குது என்னடா அது 6 ஜாஸ்தி நினச்சிட்டு இருக்கு 8 மிஷின் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த அங்கே போகிறாரு அங்கே போய் அந்த ஹோட்டலில் பார்த்த உடனே அவங்க அந்த அதை சர்வ் பண்ண அந்த சிஸ்டம்ல ரொம்ப பிடிச்சி போய் ஃபுட்டு நல்லாயிருக்கு அண்டு அவங்க அந்த ஸ்பீடி டெலிவரி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ரொம்ப க்ளீனாக இருக்குது ஒரு ஃபேமிலி அவுட்டிங்காக எல்லோரும் வந்து அதை பண்ணுற மாதிரி பார்க்குறாரு ஸோ இதை வந்து அவர் உடனே என்ன சொல்கிறாரு இதை ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் எடுத்துகிட்டு போனால் என்ன அதாவது மற்ற ஊருக்கும் கொண்டு போவோம் பரப்பணும் பெருசாக ஃப்ரான்ச்சைசி தான் இப்போ நம்ம முதலீடு பண்ணுறதில்ல வேறு யாராவது ஒருத்தர் முதலீடு பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு நோஹவ் சொல்லி கொடுத்துடணும் நம்ம பிராண்டை கொடுத்துடணும் மெக்டொனால்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்க பண்ணுற பிஸ்னஸ் நமக்கு ராயல்ட்டி வரும் நமக்கு ரொம்ப வருமானம் வருங்கிறாரு இவங்க வந்து நாங்கள் அந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் வெளியே கொடுக்கும்போது அவங்க நாங்கள் எங்கள் அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதில்ல அதனால் பிரச்சனை வருதுங்கிறாங்க ஸோ இவர் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ண அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டு இவர் வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி பில்டிங் அந்த ஒர்க்கில் இறங்குறாரு அப்போ இதை வந்து முதல்ல கொஞ்சம் பணக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரங்களுக்கு போய் கொடுக்குறாரு முதல்ல இவரோட அந்த கால்ஃப் கிளப்புக்கு கூட பிளே பண்ணுற கிளப்பில் இருக்கிற ஆளுங்களுக்குலாம் கொடுக்குறாரு அவங்கெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க இவர் போய் அந்த ஃப்ரான்ச்சைஸி கொடுத்த இடத்துல போய் பார்த்தா அந்த ஹோட்டல் வந்து க்ளீனாகவே இல்லை நல்லா இல்லாத மாதிரி இருக்குது ஃபுட்டு குவாலிட்டி நல்லா இல்லை போய் கேட்டால் எனக்கு என்னப்பா தெரியும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணோம் மற்றபடி எங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறாங்க ஸோ இவர் ஐடியா பண்ணுறாரு இதை வந்து நல்ல ஒரு ஃபயர் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் ஒரு ஃபேமிலி மேன் ஒரு மிடில் கிளாஸ் இந்த அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க பண்ணால் தான் அவனுக்கு ஒரு தேவையும் இருக்கும் இந்த பசி இருக்கிறவனுக்கு தான் அந்த உணவு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஜெயிக்கிறோன்ற ஒரு வெறி இருக்கிறவனுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி வாய்ப்புகளையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு ஐ ஆம் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறாரு ஸோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருக்கும் தேவையாக இருக்குது ஐ ஆம் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த மாதிரி நபர்களாக தேடி எடுத்து எக்கச்சக்கமாக ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்றாரு அதற்கப்புறம் வந்து அந்த அவருக்கு அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இவர் கிடைக்கிற அந்த கமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டீல்கள் நிறைய இருக்குது இந்த படத்தில் வந்து நாம் கற்றுக்க உள்ள வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது கற்றுக்கொள்ளக்கூடாதவங்களும் நிறைய இருக்குது அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் கட் த்ரோட் பிஸ்னஸ் மேன் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து அது மாதிரி அந்த ஒரிஜினல் ஃபவுண்டர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளானே இல்லாமல் இருக்குது ஸோ அது வந்து தப்பு அவங்க வந்து இந்த இடத்துக்குள்ளே போகிறோம் 50 இடத்துல ஒரு மீடியோக்கராக பண்ணுறதுக்கு போகலாம் ஒரு இடத்துல சிறப்பாக செஞ்சுட்டு போகலாமேன்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ இவங்க 50 இடத்துலையுமே இவர் நிறைய இடத்துல கொண்டு போகலாமேன்னு இவர் நினைக்கிறாரு ரே கிராக்
ஸோ கடைசியில் அந்த கம்பெனியோடைய ஓனர்ஷிப்லலாம் இஷ்யூ வருது, நிறைய பிரச்சனைலாம் வருது. ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் நம்ம வந்து அதை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதில் எதை எடுத்துக்கணும் எதை விடணும்னு நமக்கு தெரியணும். ஆனால் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு பெரிய பறந்துபட்ட கனவோடு இறங்கி அந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு போனோம்னாக்க அதை வந்து ஒரு பெருசாக விரிவுபடுத்தணும்னு இறங்கி அதற்காக என்ன வேணுவானும் செய்யக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது ரேக்ராக் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கார். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 40,000 அவுட்லெட்ஸ் இருக்குது வேர்ல்டு வைடு. எத்தனை எத்தனை நாடுகள் எத்தனை கண்டங்களில் இருக்குது மெக்டோனால்ட்ஸுங்கிறது, அதை அந்த பிராண்ட் பில் பண்ணுறாரு. அந்த மெக்டோனால்ட்ஸ்க்கு எப்படி பில் பண்ண எப்படி டிசைன் பண்ணார் அப்படிங்கிறதுல அந்த ஒவ்வொன்றும் அந்த அதை பில் பண்ணது அவர் தான். அந்த ரேக்ரா அந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்டை இவ்வளோ இவ்வளோ தூரம் பாப்புலராக்குனதே அது வந்து ரேக்ராக் தான். ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய இது. ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய கனவு இருக்கணும், அதை அதுக்கு வந்து அவர் சொல்கிறார் பெர்சிவரன்ஸ் பெர்சிஸ்டன்ஸ் இருக்கணும், தாக்கு பிடிச்சி நிற்கணும், நின்னா ஜெயிச்சிருவேன், கெட்டிக்காரத்தனமோ அதெல்லாம் இல்லை. நீ வந்து யூ மஸ்ட் வெயிட், யூ மஸ்ட் ஒர்க் அண்ட் யூ மஸ்ட் கீப் த அந்த அந்த அப்படியே வெயிட்டே பண்ணிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறாரு. இந்த படம் பாருங்கள், டெஃபினெட்லி நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். ஒரு 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 ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் இருக்கணுங்கிறவங்க அதான் சொல்கிற இதில் கற்றுக்க வேண்டியதும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சிலதெல்லாம் உஷாராக இனிமேல் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது புரியும், சிலதெல்லாம் நம்ம இப்படி பண்ணலாமேங்கிறது புரியும். அதை மாதிரி ஒரு ஒரு ரியல் மோட்டிவேட்டர் ஃபார் எல்லாருக்குமே. எனக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்த படம் நல்ல படம் தான், நீங்களும் அவசியம் பாருங்கள். நல்ல ஹிட்டான படமும் கூட இந்த படம், இந்த மெக்டோனல்ட் ஸ்டோரி, அதுதான் தி ஃபவுண்டர். நிச்சயமாக பாருங்கள், நல்ல படம். தேங்க்யூ வெரி மச்.